இன்னைக்கு நம்ம கருப்பு கவனி அரிசியை வச்சு ஒரு ஹெல்த்தியான புட்டு ரெசிபி தான் பண்ண போறோம். இது எப்படி பண்றது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவனி அரிசியை 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு தூசெல்லாம் இருக்கும், அதனால் ஒரு 3-4 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணியில் நம்ம இதை தண்ணியே இல்லாமல் உணர்த்தணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் தான் காய வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நீங்கள் ஃபேன் காற்றுல கூட ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சா போதும். சுத்தமாக ட்ரையாக காயணுன்ற அவசியம் இல்லை, ஈரப்பதம் இல்லாமல் இருந்தாவே போதும். இந்த மாதிரி லைட்டாக அப்படி உணர்த்தி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் புட்டு கொழுக்கட்டெல்லாம் செய்கிறதுக்கு எப்படி இடிப்பீங்களோ அதே மெத்தட் தான். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் உணர்ந்துருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இடிச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம பவுடராக அரைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டில் நான் ஒரு துணியை வச்சுருக்கேன். நான் தண்ணியில் நினைக்காம தான் வச்சுருக்கேன் இந்த துணியை. நீங்கள் தண்ணியில் நினச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக இதில் ஒட்டிக்கும், அதனால் நினைக்கக்கூடாது. நல்லா காஞ்ச துணியாகவே எடுத்துக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்கிற மாவை காய வைக்கக்கூடாது, அந்த பச்சைத்தன்மையோடையே இருக்கணும் அந்த மாவு. அப்போ தான் இந்த புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் எடுத்து வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். சாதாரணமாக புட்டு மாவு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும், இது கவுனி அரிசி அப்படின்றதுனால நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லத்தை நான் பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அது வந்து பாகு காய்ச்சறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இதை வந்து நல்லா இது மாதிரி ஆற வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது மாதிரி பிச்சு போட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 சுற்றி இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நம்ம பாகு காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். நீங்க இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட இதில் கலந்துக்கலாம். நான் வந்து வெல்லம் எடுத்துருக்கிறதுனால பாகு காய்ச்சி எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நான் கையாலேயே நல்லா சாஃப்டாக வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய், ஏலக்காய் இந்த மாதிரி. நான் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பவுலில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் வச்சுட்டு அதில் அந்த புட்டை வச்சு நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும், அதனால் சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள்லாம். நீங்கள் கவுனி அரிசியை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் எல்லாருக்குமே கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய வீடியோவில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்கெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வெயிட் லாஸ் வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.